அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களே, சமூக அறிவியல் ஒன்று பாடப்பகுதிக்கு உங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கின்றேன். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் ஒன்றில் நான்காவது பாடமான இடைக்கால இந்தியா அரச கட்டளையும் ஆட்சி முறைங்கிற பாடப்பகுதி பற்றி பார்த்துட்ருக்குறோம். போன வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம், சோழர்களினுடைய ஆட்சி பற்றி பார்த்தோம். சோழர்களினுடைய ஆட்சியினுடைய தன்மைகள் என்னெல்லாம் என்னெல்லாம் வருது, சோழர்களை பற்றி படித்தது. சோழர்கள் ஒன்பதாவது நூற்றாண்டு முதல் பதினான்காவது நூற்றாண்டு வரை ஆட்சி செய்த வலிமையான ஆட்சின்னு பார்த்தோம். வேற என்ன இருந்தது, சோழர்களினுடைய ஆட்சி காலத்தில் ஓலை நாயகம் என்ற ஒரு சிறப்பு அதிகாரி இருந்தார். அரசருடைய கட்டளையை பிற அதிகாரிகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றார். அது மட்டும் இல்லாமல் சோழர்களுக்கு வங்கக்கடலுங்கிறது ஒரு தடாகம் மாதிரி இருந்தது. அப்போ சோழர்களுடைய ஆட்சி எங்கேயெல்லாம் பரவி இருந்ததுன்னு பார்த்தோம், தமிழ்நாட்டை விட்டு கடலும் தாண்டி இந்தோனேஷியா மலேசியா சிலோன் இலங்கை என்று அழைக்கப்படுகின்ற பகுதிகளில் எல்லாம் சோழர்கள் ஆட்சி செய்து வந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு சிறப்பான ஒரு கல்வெட்டு, ஒரு சாசனம், அது எந்த சாசனம் சொல்ல முடியுமா, உத்தரமேரூர் கல்வெட்டு. வெரி குட். உத்தரமேரூர் கல்வெட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க, அங்கே கிராம சபைக்கு இல்லையா, வருட சபை, தோட்ட சபை, நீர் பாதுகாப்பு சபைக்கு ஆட்களை தேர்வு செய்வதற்காக முடிவு செய்யப்பட்டது. அந்த கிராம சபை கூட்டமும் நம்ம இப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து கிராம சபை கூட்டத்தையும் ஒப்புமைப்படுத்தி பார்த்தோம்னா, இப்போ நம்ம என்னெல்லாம் செஞ்சிட்ருக்கிறோமோ கிராம சபையில், இப்போ நம்ம எதையெல்லாம் நம்ம செய்து வருகின்றோமோ அதையை அவர்கள் முன்னரே செய்து வந்தனர். அப்போ அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய முறைகள், இப்போ நம்ம இப்போ பார்க்குறோம் இல்லையா, இப்போ வந்து தேர்தலில் போட்டியிடுவதற்கான அந்த விதிமுறைகளெல்லாம் இருக்குது. ஒரு ஆள் வந்து எத்தனை முறை போட்டியிடணுங்கிறத தீர்மானிக்கிறாங்க. அது சோழர்களுடைய காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட அந்த தேர்ந்தெடுக்கும் முறைகள் இப்போ தற்காலத்தில் நமது நாட்டில் நடைமுறையில் உள்ள தேர்தல் முறைக்கு சமமானதாக இருக்கின்றது. தற்காலத்தில் நம்ம நாட்டில் எப்படி தேர்தல் முறை நடந்துகிட்ருக்கிறோமோ அதை வந்து கிட்டத்தட்ட 300-400 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கே செஞ்சுருந்தாங்க, சோழர்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்திருந்தார்கள். இப்போ வட்டார ஆட்சின்னு பார்த்தோம், அந்த கிராமத்தை நிர்வகிக்கக்கூடிய அந்த பொது ஆட்சியில் அந்த சபையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய உறுப்பினர்கள் யார் இல்லையா, அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த விதிமுறை உட்பட்டு தான் அந்த இது வந்து செய்திருந்தாங்க இல்லையா. மன்னரை மையமாக வைத்து ஆட்சி நடத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கிராம ஆட்சிகளுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. அதுவும் வந்து தேர்தல் முறையிலான அந்த ஆட்சி முறையில் வந்தது அப்படின்னெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் எதை பார்த்தோம், கிருஷ்ணதேவராயர் இல்லையா, கிருஷ்ண தேவராயர் விஜயநகர பேரரசை பற்றி பார்த்தோம் இல்லை. விஜயநகர பேரரசினுடைய தனித்தன்மைன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, மன்னருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குது, மன்னரனுடைய அதிகாரம் என்னெல்லாம் இல்லையா, மன்னருங்கிறது வந்து சர்வாதிகாரி இல்லை, அவருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த குழு அமைச்சரவை குழுவும் அதேமாதிரி திறமையான ஆட்சி அதிகாரிகளும் ஆட்சியாளர்களுக்கு உதவுகின்ற அதிகாரிகளும் இப்படி அந்த விஜயநகர பேரரசனுடைய அந்த புகழை உச்சத்திற்கு கொண்டு செல்வதற்கு வழிவகுத்த அந்த சூழல்கள்னு பார்த்தோம்னா, அந்த திறம் வாய்ந்த ஆட்சியாளர்களுக்கு உதவுகின்ற மந்திரி குழுவும் அதே மாதிரி அதிகாரிகளினுடைய குழுவும் ஆகும். இந்த இதில் விஜயநகர பேரரசர்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ரெண்டு வகையான ஆட்சி முறைகள் பார்த்தோம் இல்லையா, என்னெல்லாம், நாயங்கர் ஆட்சி முறையும் ஐயங்கார் ஆட்சி முறையும். இப்போ நாயங்கர் ஆட்சி முறைங்கிறது என்ன, மன்னரை மையமாக வைத்து நடைபெறக்கூடிய ஆட்சி முறை வந்து நாயங்கார் ஆட்சி முறை என்று அழைக்கப்படுகிறது. அதில் வந்து அரசர் வந்து தன்னுடைய சொந்த கட்டுப்பாட்டிலேயே ஒரு குறிப்பிட்ட இராணுவத்தை வைத்திருந்தார். அந்த இராணுவத்தினுடைய தலைவருக்கு ஒரு பதவி வழங்கப்பட்டது. அந்த பதவிக்கு ஒரு பேர் சொல்லணும் இல்லையா, என்ன பேர்னு சொல்லுங்க பார்க்கலாம், என்ன பெயர், நாயக் என்ற பதவி இல்லையா. அது தற்போதைய நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த இராணுவ தலைவர்களுக்கு வழங்கக்கூடிய இராணுவ அதிகாரிகளுக்கு உயரதிகாரிகளுக்கு வழங்கக்கூடிய பதவிக்கு சமமானதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அன்னைக்கு இப்போ இருக்க நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த பதவி இதெல்லாமே வந்து ஏதோ காலத்துக்கு முன்னாடியே எத்தனையோ காலத்துக்கு முன்னாடியே இது வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ நாயங்கர் ஆட்சி முறைங்கிறது என்னன்னு சொன்னால், மன்னரை மையமாக வைத்து நடைபெறக்கூடிய மைய ஆட்சி முறை. அடுத்தது ஐயங்கார் ஆட்சி முறைங்கிறது, கிராமத்தை நிர்வகிப்பதற்கு பரம்பரையாக தொழில் செய்து வந்த ஐயங்கார்கள் கிராமத்தை அன்றாட காரியங்களை நிர்வகித்து வந்தனர். இந்த ஆட்சி முறை வந்து ஐயங்கார் ஆட்சி முறைங்கிறது பார்த்தோம். இது விஜயநகர பேரரசனுடைய சிறப்பை மேலும் உயர்த்தி காட்டியது. இப்போ இதெல்லாம் வந்து போன வகுப்பில் பார்த்தா நம்ம கேள்வியில் எழுதியிருப்பீங்க இல்லையா. இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது மராட்டிய ஆட்சி. இப்போ மராட்டிய ஆட்சிங்கிறது எந்த மராட்டிய மாநிலங்கிறது என்ன, தற்போதைய மகாராஷ்டிரா இல்லைவா, தற்போதைய
மகாராஷ்டிரா தான் பழைய மராட்டிய மாநிலமாக இருந்தது. இப்போ அதனால் மராட்டி அதிகமாக பேசக்கூடிய மராத்தர்கள் மராட்டியர்கள் வந்து அதிக மராட்டி மொழி பேசக்கூடியதுனால அந்த மாநிலம் அப்படி வந்துருது அல்லவா, அப்போ அந்த பெயரில் அறியப்படுகிறது இல்லையா. இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், சிவாஜி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சிவாஜி யார்? ரஜினிகாந்த் நடித்த சினிமா படமல்ல, மாறாக மராட்டிய ஆட்சியின் புகழ் வாய்ந்த ஒரு ஆட்சியாளர் தான் சிவாஜி, வீர சிவாஜி. அவருடைய ஆட்சி தான் மராட்டியர்கள் ஆட்சியின் நிலையை மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆட்சியாக கருதப்படுகிறது. புரிஞ்ச மாணவர்களே, 17ஆம் நூற்றாண்டில் இந்தியாவை ஆட்சி செய்த மராட்டிய ஆட்சி வம்சத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 17ஆம் நூற்றாண்டில் மராட்டிய மாநிலத்தை ஆட்சி செய்த சிவாஜியை பற்றியும் அவருடைய அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக செயல்படுத்தப்பட்ட அந்த முறைகளை பற்றியும் நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். இப்போ புரிஞ்சல்லவா? இப்போ சிவாஜிங்கிறது யார்? புகழ் வாய்ந்த மராட்டிய மன்னர், இல்லாமல் நீங்கள் நினைக்கிற மாதிரி உள்ள ஆள் இல்லை, புரிஞ்சல்லையா? அப்போ இவர் எந்த நூற்றாண்டில் ஆட்சி செய்தார்? கிபி 17ஆம் நூற்றாண்டில் எங்கே ஆட்சி செஞ்சு வந்தார்? மராட்டிய மாநிலத்தை இல்லையா, தற்பொழுது இருக்கக்கூடிய மகாராஷ்டிரன் என்று அறியப்படுகின்ற மராட்டிய மாநிலத்தை அவர் ஆட்சி செய்து வந்தார். மராட்டிய மாநிலத்தில் சிவாஜியினுடைய ஆட்சிக்கு புகழ் விளைவிக்கக்கூடிய புகழையும் மேலும் ஓங்க வைக்கக்கூடிய செயல்பாடுகள்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் போன வருஷம் ஒரு 8ஆம் வகுப்பில் ஒரு படிச்சிருப்பீங்க இல்லையா, என்னெல்லாம் படிச்சிருக்கிறோம், 8ஆம் வகுப்பில் சமூக அறிவில் ஒரு அந்த ஒரு 3 படம் போட்டு ஒன்று படித்தோம் இல்லையா, என்னெல்லாம் சட்ட செயலாக்க பிரிவு இல்லையா, சட்ட உருவாக்க சபை, செயலாக்க பிரிவு, நீதித்துறைன்னு. இதே மாதிரி அந்த சிவாஜியினுடைய ஆட்சி காரியத்தில் அவருடைய காலத்திலையும் நடைமுறைக்கு இருந்தது. என்னெல்லாம் இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, சட்ட உருவாக்கம் இல்லையா, நம்ம போன வருஷம் நீங்கள் 8ஆம் கிளாஸில் படிச்சிருக்கிறீங்களவா, அதே மாதிரி சட்ட உருவாக்க சபை, செயலாக்க பிரிவு, நீதி நியாய பிரிவுன்னு படித்தோம் இல்லையா, அதே மாதிரி அந்த சிவாஜியினுடைய மராட்டிய மன்னரான புகழ் வாய்ந்த சிவாஜியினுடைய பெயரில் அறியப்பட்டிருந்த அந்த மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தியிருந்த சில காரியங்களாக்கும் என்ன, சட்ட உருவாக்கம் இல்லையா, சட்ட உருவாக்க சபைன்னு ஒரு பிரிவு, அதே மாதிரி செயலாக்க பிரிவு, நீதி நியாய பிரிவு, இராணுவ பிரிவு, இப்படி இந்த 4 வகையான பிரிவுகள் அந்த அவருடைய காலத்தில் அந்த மராட்டிய மாநிலத்தில் நடைமுறையில் இருந்தது. அது மட்டுமல்லாமல் சிவாஜியினுடைய அந்த புகழின் உச்சிக்கு காரணம் அவருக்கு உதவி ஆகி இருந்த ஒரு அமைச்சரவை குழுவும் அதே மாதிரி நல்ல திறம் வாய்ந்த அதிகாரிகளும் ஆவார். சிவாஜி வந்து ஒரு சர்வாதிகாரி, ஆட்சியில் வந்து ஒரு சர்வாதிகாரியாக்கும் இல்லையா, அவருடைய அவர் தெரியாமல் மன்னரை மையமாக வைத்து மைய ஆட்சி முறை அவர் நடைமுறைப்படுத்தி இருந்தார். மைய ஆட்சி முறை, மன்னரை மையமாக வைத்து நடைமுறைப்படுத்திய மைய ஆட்சி முறை அவர் தன்னுடைய மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தி இருந்தார். இவருக்கு உதவி செய்வதற்கு அஷ்டப்பிரதான் என்ற ஒரு குழு இருந்தது. அஷ்டப்பிரதான் என்ற ஒரு குழு சிவாஜிக்கு உதவி செய்வதற்கு, ஆட்சி காரியங்கள் உதவி செய்வதற்கு அந்த அவருடைய அரச சபையில் இருந்தது. அப்போ அந்த அஷ்டப்பிரதான்கள் எதெல்லாங்கிறத நம்ம ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் என்னன்றீங்க, அதில் ஒவ்வொன்றும் என்னங்கிறத கேள்வி எழுதி அதுக்கு பதிலை நீங்கள் எழுதிக்கிங்க இல்லையா. பேஷ்வா என்று அறியப்படுபவர் யார்? சிவாஜியினுடைய ஆட்சியில் பேஷ்வா என அறியப்படுபவர் யார்? யார்? பிரதம மந்திரி. சிவாஜியினுடைய பிரதம மந்திரி தான் யார்? பேஷ்வா என்ற பெயரில் அறியப்பட்டிருந்தார். அப்படி நீங்கள் தனித்தனியாக கேள்வி எழுதிக்கிங்க. அதேமாரி நீதி நியாய பிரிவினுடைய தலைவராக இருந்தவர் யார்? நீதி நியாய பிரிவினுடைய தலைவராக இருந்தவர் அமாத்தியான்கிறவர் யார்? அமாத்தியான் என்று அறியப்படுபவர் யார்? நிதி அமைச்சர் இல்லையா. தற்பொழுது நம்ம மாநில மாநிலங்களையாகட்டும் மத்திய அரசாங்கத்திலேயாகட்டும் நம்ம ஒரு அந்த பிரிவுகள் இருக்குது இல்லையா, நிதி அமைச்சர் இருக்கிறாரு, உள்துறை அமைச்சர் இருக்கிறாரு, வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கிறாரு இல்லையா, போக்குவரத்து துறை அமைச்சர் இருக்கிறாரு, அதே மாதிரி பல துறைகளுக்கு பல அமைச்சர்கள் இருக்கிறாங்க இல்லையா. இதே மாதிரி அந்த இந்த நம்ம இப்போ இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சரவை குழு எப்படி நம்மளுக்கு ஆட்சியை நல்லா திறம்பட செயல்பட உதவியாக இருக்கிறதோ, அதே மாதிரி சிவாஜியினுடைய காலகட்டத்தில் சிவாஜி தன்னுடைய அஷ்டப்பிரதான் என்ற குழுவை இது நல்ல முறையில் பயன்படுத்தி இருந்தார். நிதி அமைச்சராக அறியப்படுபவர் யார்? யார்? அமாத்தியன். அதே மாதிரி சஜீவன்
எந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தார்? தபால் துறையினுடைய அமைச்சராக இருந்தார். மந்திரிங்கிற மன்னருடைய தனி செயலாளர் இல்லையா, பிரைவேட் செக்ரட்டரினாலும் சொல்கிறாங்களவா. அப்போ மன்னருடைய தனி செயலாளர் தான் யார்? மந்திரி. அடுத்ததாக பண்டிதராவு என அறியப்படுபவர் யார்? அஷ்டப்பிரதானில் பண்டிதராவு என அறியப்படுபவர் யார்? அவர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மத சம்பந்தப்பட்ட அந்த துறையை நடத்தி கொண்டு போபவர் அல்லவா. சுமந்து அப்படிங்கிறவர் என்ன அறியப்படுபவர் யார்? வெளியுறவு அமைச்சர். சுமந்து என்ன அறியப்படுபவர் வெளியுறவு, சிவாஜியினுடைய வெளியுறவு அமைச்சராக இருந்தார். சேனாதிபதியோ, இப்போ சேனாதிபதினு நம்மளுக்கு தெரியும் இல்லையா, தலைவர், படைத்தலைவர். இப்போ இராணுவ மந்திரியாக இருக்கக்கூடிய, இராணுவத்தை நிர்வகிக்கக்கூடியவர் சேனாதிபதி என்று அறியப்படுவார். இல்லை புரிஞ்சலவா. அப்போ இதில் இப்போ இந்த அஷ்டப்பிரதம் எட்டு அமைச்சர் அவை குழுவும் சேர்ந்தது தான் அஷ்டப்பிரதான் என்று அறியப்படுகிறது. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னெல்லாம், ஒவ்வொன்றும் கேள்வி எழுதி எந்த பெயரில் அறியப்படுகிறார் அப்படிங்கிறத நீங்கள் கேள்வி எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். புரிஞ்சலவா. இதிலிருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு, இப்போ சிவாஜியை இந்த புகழின் உச்சைக்கு இல்லையா, புகழின் உச்சிக்கு கொண்டு செல்வதற்கு உதவியாக இருந்தது இந்த அஷ்டப்பிரதான் என்ற அமைச்சரவை குழுவாகும். 1674 ராய்கட் கோட்டையில் வைத்து சிவாஜி பதவியேற்பு நடத்துகிறார் இல்லையா. மகாராஷ்டிராவில் ராய்கட் கோட்டையில் வைத்து 1674 பதவியேற்பு விழா நடத்துகிறார். அதுக்கும் பிறகு அந்த பதவியேற்பு விழாவிற்கு பிறகு அவர் சத்ரபதி சிவாஜி என்ற பெயரில் அறியப்படுகிறார். புரிஞ்சளவா. இப்போ சத்ரபதி சிவாஜிங்கிற பெயர் எப்படி வந்தது அவருக்கு? அந்த பதவியேற்பு விழா நடந்த சமயத்தில் அவருக்கு அந்த பட்டம் வழங்கப்பட்டதுனால அதன் பிறகு அவர் என்ன பெயரில் அறியப்படுகிறார்? சத்ரபதி சிவாஜி என்ற பெயரில் அறியப்படுகின்றார். புரிஞ்சலையா. நம்ம யாருக்கு சொன்னோம்லவா, மைய ஆட்சி. மைய ஆட்சின்னு என்ன சொன்னால், மன்னரை மையமாக வைத்து நடத்தப்படுகின்ற ஆட்சி முறை மைய ஆட்சி முறையாகும் அல்லவா. அப்போ எதாக இருந்தாலுமே மன்னர் அறியாமல் ஒரு நாட்டில் ஒரு காரியமும் நடத்த முடியாது. மன்னருக்கு தெரியாமல் இல்லை மன்னர் கிட்ட சொல்லாமையோ எந்த ஒரு செயல்பாட்டையும் நாட்டில் நடைமுறைப்படுத்த முடியாது. அப்போ மன்னர் வந்து அதில் சொன்னார் சர்வாதிகாரியாக இருக்கிறார். அந்த விஷயத்தில் அவர் வந்து தான் ஒரு சர்வாதிகாரியாக இருக்கின்றார். அப்போ மன்னருக்கு உதவிக்கு உதவி செய்யக்கூடியவங்க யாருன்னு பார்த்தா, இந்த அஷ்டப்பிரதான் அல்லாமல் வேறு அதிகாரிகள் குழு, அதிகாரிகள் அடங்கிய குழு. அதில் வந்து நல்ல திறமையான அதிகாரிகளை தான் மட்டும்தான் அவர் சிவாஜி வந்து நியமிச்சிருப்பார். இந்த அதிகாரிகள் வந்து அதிகாரம், இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து பரம்பரை பரம்பரையானதுன்னு கிடைக்க முடியாது. எப்போ வேணாலும் அரசர் ஏதாவது பிரச்சனையோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன ஒரு இது வந்ததுனாலும் உடனே அவர் என்ன பண்ணிடுவார், அந்த அதிகாரியை பதவியிலிருந்து மாற்றி வேறு அதிகாரியை நியமிப்பார். அப்போ என்ன பண்ணாங்க, இந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க எப்போவுமே நல்ல திறமையாக செயல்படுவாங்க, விழிப்போடு இருப்பாங்க இல்லை. எப்போ வேணாலும் எது வேணாலும் பாதிக்க, நம்மளுக்கு பாதிப்பு வரக்கூடாதுங்கிறக்கு வேண்டி என்ன பண்ணுவாங்க, அந்தந்த அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த சேவை வேலையில் முழுமையாக தங்களை அர்ப்பணித்து ஈடுபடுத்தி நல்ல முறையாக திறம்பட அவர்களுடைய வேலையை செய்வார்கள். இதுவே வந்து மன்னருடைய வெற்றிக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணியாக மாறும். அப்போ அமைச்சர்கள் வந்து ஆலோசகர்கள் இல்லைவா, மன்னருக்கு என்னெல்லாம் செய்யணும், இப்படி இப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஆலோசகர் ஆலோசனை வழங்குவதற்கும் அதிகாரிகள் இருந்திருந்தார்கள். அப்போ மன்னர் மராட்டிய மன்னர்களை பற்றி இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், மராட்டிய மன்னர்கள் வந்து சிவா அஷ்டப்பிரதான் என்ற அமைச்சர்கள் குழு வந்து அரசருக்கு உதவி செய்தது. அதுவாக அமைச்சர்கள் இருந்தாங்க, அதிகாரிகள் இருந்தாங்க இல்லை. அந்த அதிகாரிகள் வந்து அரசனுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டு இருந்தது இல்லை. அதிகாரிகளுடைய வேலையை அதுவாக இருந்தது. அப்போ அந்த ஆலோசனை வழங்குவது மட்டுமல்ல, இவர்களுடைய செய்யக்கூடிய அந்த தொழில் பரம்பரையானதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இது அல்லாமல் வேறு சில சிறப்புகளும் அந்த சிவாஜி தன்னுடைய மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தி இருந்தார். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த அதிகாரிகளை கண்காணிப்பதற்காக, அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் கண்காணிப்பதற்காக இரகசிய பிரிவை ஏற்படுத்தி இருந்தார். ஸ்பை ஒர்க்கு இல்லையா, உளவுத்துறை. இந்த அதிகாரிகள் எல்லாம் நல்ல முறையாக வேலை செய்கிறாங்களா, அதிகாரிகள் வந்து எந்த அளவுக்கு திறமையாக வேலை செய்கிறாங்க, எந்தெந்த அதிகாரிகள் சோம்பேறியாக இருக்கிறாங்க, எந்தெந்த அதிகாரி வேலை செய்யாமல் தன்னுடைய சொந்த வேலையை மட்டும் பார்க்குறாங்க, அப்படியெல்லாம் பார்க்குறாங்களா அப்படின்னு அவங்கள கண்காணிப்பதற்கு ஒரு இரகசிய பிரிவை வைத்திருந்தார்.
அப்ப இந்த ரகசிய பிரிவில இருந்து யாராவது போய் இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த அதிகாரி வந்து முறையா வேலை செய்யல இல்ல ஒழுங்கா வேலை செய்யல அவர் வந்து நாட்டு மக்களுக்கு சேவை செய்யாம தன்னுடைய சொந்த சேவை வேலை பார்த்துட்டு இருக்கிறான்னு யாராவது சொன்னா உடனே என்ன பண்ணுவாங்க மன்னர் அந்த அதிகாரியை கூப்பிட்டு நீ நாளையில இருந்து நீ இப்ப இந்த வேலை பார்க்கண்ட நீ போய்க்கன்னு சொல்லி பதவியிலிருந்து மாத்திடுவாரு. அப்போ அதனால் நிறைய பேர் பயந்துட்டு என்ன பண்ணுவாங்க தன்னுடைய வேலையை முழுக்க முழுக்க நாட்டுக்காகவும் மன்னருக்காகவும் மட்டுமே செய்வாங்க. புரிஞ்சலையா? அப்போ இப்படி ஒரு ரகசியமான ஒரு பிரிவை ஏற்படுத்தியிருந்தார், உளவுத்துறையை ஏற்படுத்தியிருந்தார். அடுத்தது சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா வட்டாராட்சி. இப்போ வட்டாராட்சி நம்ம இடைக்கால இந்தியாவில் பார்த்த எல்லா மன்னராட்சியிலையுமே இல்லையா, சுல்தான்களுடைய ஆட்சியில் பார்த்தோம், முகலாயர்களுடைய ஆட்சியில் இருந்தது இல்லையா, சோழர்களுடைய ஆட்சியில் இருந்தது, அதே மாதிரி கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சியிலையும் இருந்தது அல்லவா. இது இந்த இடைக்கால இந்தியாவினுடைய ஒரு மிக ஒரு சிறப்பான மிகச்சிறப்பான ஒரு வட்டாராட்சியினுடைய மிகச்சிறப்பாகும். இந்த வட்டாராட்சி இந்த இடைக்கால கட்டத்தில் மட்டும்தான் இருந்தது, அதுக்கு முன்னாடி உள்ள காலத்தில் இருந்ததாங்கிறது நம்மளுக்கு தகவல்கள் கிடைக்காதனால அதை நம்மளுக்கு கூற முடியாது இல்லையா, உறுதியாக கூற முடியாது. மராட்டிய மன்னர்களின் இனியொரு சிறப்பு என்னென்னு பார்த்தோம், வட்டாராட்சி இல்லையா. வட்டாராட்சிங்கிறது இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இடைக்கால இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்ட எல்லா ஆட்சி முறைகளிலுமே வட்டாராட்சி நிலை நின்றிருந்தது இல்லையா. அதுலேயும் பார்த்தோம்னா நம்ம சோழர்களினுடையது மிக மிக சிறப்பு வாய்ந்த வட்டாராட்சி முறையாக இருந்தது. அவர்கள் தேர்ந்தெடுப்பு இல்லையா, தேர்ந்தெடுக்கும் முறை மிகவும் அற்புதமாக இருந்ததுன்னு சொல்லப்பட்டு இருந்தது அல்லவா. இனி அடுத்து நம்ம பார்க்க இருப்பது மராட்டிய மன்னர்களினுடைய வட்டாராட்சியினுடைய தனித்தன்மைகள் எதெல்லாம், கேள்வி எழுதி வச்சுங்க. மராட்டிய மன்னர்களின் வட்டாராட்சியினுடைய சிறப்பு இயல்புகள் எவை எழுதிங்க. மராட்டியர்கள் ஆட்சி வசதிக்காக நாட்டை பல பிரிவுகளாக பிரித்திருந்தார்கள் இல்லையா. மராட்டிய மன்னர்கள் வந்து ஆட்சி வசதிக்காக, இது ஏன் இப்படி பிரிக்கிறாங்க, எல்லா மன்னர்களுமே வந்து ஆட்சி வசதிக்காக பிரிக்கிறாங்க இல்லையா, நாட்டை பிரிச்சிருக்கிறாங்க இல்லவா. இப்போ நான் மண்டலம்னு பார்த்தோம், வளநாடுன்னு பார்த்தோம், நாடுகள் அதே மாதிரி பிரவிசியாக்கள் பர்கானாக்கள்னு பார்த்தோம் இல்லையா. இது ஏன் இப்படி பிரிக்கிறாங்கன்னா அந்த நாட்டு பகுதியில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்களை அளந்து திட்டப்படுத்தி வரியை வசூல் செய்வதற்காக இவர்களுக்கு இது வசதியாக இருக்கிறதுக்கு வேண்டிய பண்ணுறாங்க. நாட்டை தனித்தனி பிரிவுகளாக பிரித்து அதை ஆட்சி செய்கின்றனர். புரிஞ்சலாம், பெரிய ஒரு ஏரியாங்கிற போது எல்லா இடத்துலையும் போய் பார்க்க முடியாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சுட்டாங்கன்னு என்ன பண்ணுறது, பிரித்து வரும்போது அவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட அந்த அதிகாரிகளுக்கு அந்த பொறுப்பை ஒப்படைச்சிடுவாங்க. அந்த பொறுப்பை ஒப்படைக்கிற போது அந்த அதிகாரிகள் போய் அந்த பகுதியில் எத்தனை இருக்குது வரி வசூல் பண்ணுறது, அதே மாதிரி குடியானவர்கிட்டலாம் வரி வாங்கக்கூடிய முறை பழைய காலத்தில் நடைமுறையில் இருந்திருக்குமல்லவா. அப்போ அந்த வரி வாங்கிறதுக்கு வேண்டி என்ன பண்ணுறாங்க, அவர்கள் நாட்டை பல வசதிக்காக வேண்டி அவர்கள் பல பிரிவுகளாக பிரித்திருக்கின்றனர். அப்போ மராட்டியினுடைய பிரிவுகள் எதெல்லாம்ங்கிறத பார்க்கலாம். பிரவிசியாக்கள், ஒன்றாவது பிரிவு என்ன, பிரவிசியாக்கள். அடுத்தது ஜில்லாக்கள், பிரவிசியாக்கள், ஜில்லாக்கள், பர்கானாக்கள், கிராமங்கள். பிரவிசியாக்கள், ஜில்லாக்கள், அதே மூணாவது பர்கானாக்கள், அடுத்தது கிராமங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா மராட்டியர்கள் நாட்டை ஆட்சி வசதிக்காக பல பிரிவுகளாக பிரித்தனர் பார்த்தோம் இல்லையா, என்னெல்லாம், பிரவிசியாக்கள், ஜில்லாக்கள், அடுத்தது பர்கானாக்கள், அடுத்தது கிராமங்கள். இதுலேயும் கிராமங்கள் தான் வந்து அடி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்தது. புரிஞ்சல்லவா? அப்போ கிராம ஆட்சிக்கு மராட்டியர்களும் முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள். இதில் பார்த்தீங்கன்னா மராட்டியர்கள் வந்து ரெண்டு வகையான நிலங்களை தங்கள் கைவசம் வச்சுருந்தாங்க. ஒன்று அவர்களுடைய சொந்த நிலம், இனி ஒன்று பிறரிடத்திலிருந்து போர் செய்து பெற்றுக்கொண்ட நிலங்கள். இப்போ இது ரெண்டுக்கு தனித்தனி பெயர் இருக்குது. சுவராஜ்யம் அப்படிங்கிறது மராட்டியர்கள் பரம்பரை பரம்பரையாக காலங்காலமாக தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய நிலங்கள் வந்து பகுதிகள் வந்து சுவராஜ்யம் என்று அறியப்படுகிறது. அதே மாதிரி போர் செய்து பிற மன்னர்களிடமிருந்து போர் செய்து பெற்றுக்கொண்ட நிலங்கள் மொகலை என்ற பெயரில் அறியப்படுகிறது. அப்போ கேள்வி எழுதி வச்சுங்க, மொகலை என்றால் என்ன, அதே மாதிரி சுவராஜ்யம் என்றால் என்ன, அல்லது மராட்டியர்கள் தங்கள் சொந்த நிலங்கள் என்ன பெயரில் அறியப்பட்டிருந்தது. மராட்டியர்களின் ஆட்சியில் பிறரிடமிருந்து பெற்றுக்கொண்ட நிலங்கள் என்ன பெயரில் அறியப்பட்டிருந்தது, இப்படி கேள்வி எழுதி வச்சுங்க, உங்களுக்கு சௌகரியமாக இருக்குது படிக்கிறதுக்கு. புரிஞ்சலையா? இனி இந்த ரெண்டு வகையான நிலப்பகுதிகளிலும் வரி வசூல் செய்திருந்தாங்க. என்னெல்லாம் வரிகள், சவுத் சர்தேஷ்மிகி என்ற இரு வகையான வரிகள் அந்த மராட்டியர்களுடைய காலத்தில் நடைமுறையில் இருந்தது.
அது என்னங்கிறத கேள்வி எழுதி வச்சுக்கலாம். அப்புறம் இரு வகையான வரிகள்னு பார்த்தோம் இல்லையா, இந்த சுயராஜ்ய பகுதிகளில் மராட்டியர்கள் தங்கள் சொந்த கைவசம் வச்சிருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு வரியும், பிற பகுதிகளிலிருந்து பெற்றுக்கொண்ட நிலப்பகுதிகளில் இரண்டு வகையான வரிகளும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த இரண்டு வகையான வரிகள் வந்து என்னெல்லாம், சவுத் சர்தேஷ்முகி என்ற இரு வகையான வரிகளாகும். புரிஞ்சல்வா? அடுத்தது அவர் கேள்வி கொடுத்துருக்கிறாங்க இல்லையா, இடைக்கால இந்தியாவில் நடைமுறையில் இருந்த ஆட்சிகளிலிருந்து மராட்டி ஆட்சி எவ்வாறு வேறுபட்டிருந்தது? அதுக்குண்டான பதில் நம்ம அஷ்டப்பிரதான் பார்த்தோம் இல்லையா, அது வேறு எந்த ஆட்சியிலையும் இது மாதிரியான ஒரு அமைச்சரவை குழு இதே மாதிரி வேறு எதுலேயுமே பார்த்ததில்லை இல்லைவா. அதனால நீங்கள் அந்த கொண்ட கேள்விக்குண்டான பதில் இதையே கண்டு அதை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. சரிமானவர்களை, நம்ம இன்றைக்கி பார்த்தது மராட்டிய மன்னர்களை பற்றி பார்த்தோம் இல்லையா. மராட்டிய மன்னர்கள் புகழ் வாய்ந்த ஆட்சியாளர் யார், சிவாஜி இல்லையா. சிவாஜி சத்ரபதி என எப்போ அறியப்பட்டார், தன்னுடைய ராக்கெட்டில் வைத்து நடைபெற்ற அந்த பதவியேற்பு விழாவிற்கு பிறகு சத்ரபதி சிவாஜி என்று பெயரில் அறியப்பட்டிருந்தார். சிவாஜியினுடைய ஆட்சியினுடைய சிறப்பம்சங்கள்னு பார்த்தோம்னா அந்த அஷ்டப்பிரதான்கள் இல்லையா. அஷ்டப்பிரதான்கள்ங்கிறது என்னெல்லாங்கிறது நம்ம பார்த்துட்டோம் இல்லைவா. இனி அதே மாதிரி அந்த ஆட்சியினுடைய சிறப்பம்சங்கள்னு பார்த்தோம் இல்லையா. சிறப்பம்சங்கள் என்னெல்லாம் இருந்தது, சிறப்பம்சங்களில் வரும்போது அந்த உளவுத்துறை முக்கியமானது அல்லவா. அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த உளவுத்துறை வந்து சிறப்பான முக்கியமானது. அதே மாதிரி பரம்பரையானது கிடையாது, அந்த அதிகாரங்கிறது எப்போ வேணாலும் அரசர் மாற்றுவார் அல்லவா. இனி அடுத்ததாக பார்த்தது என்ன, வட்டார ஆட்சி. வட்டார ஆட்சியில் அந்த ரெண்டு வகையான நிலப்பிரிவுகள் இருந்தது, சுவராஜ்யமும் மொகலைங்கிறதும். அதில் நடைமுறைப்படுத்திய வரிகள் என்னங்கிறது பார்த்தோம் இல்லையா. அதுக்கு கீழே அதுக்கு மேலே நம்ம என்ன பார்த்தோம், ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், இடைக்கால இந்தியாவில் நடைமுறையிலிருந்து ஆட்சிகளிலிருந்து மராட்டி ஆட்சி எவ்வாறு வேறுபட்டிருந்தது இல்லைவா. இனி இதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் தொடர் செயல்பாடுகள் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை இப்போ நீங்கள் என்ன வேணும்னா நோட்டில் எழுதிக்கணும். இடைக்கால இந்தியா அரச கட்டளை ஆட்சி முறைங்கிறதுல முதல்லிருந்து வரக்கூடிய தொடர் செயல்பாடுகள் ஏற்கனவே எழுதியிருக்கிறோம், எழுதாதது இருந்ததுன்னா நீங்கள் இப்போ நோட் பண்ணி வச்சுங்க. சுல்தான்களின் வட்டார ஆட்சியின் சிறப்பம்சங்கள் எதெல்லாம், சுல்தான்களின் வட்டார ஆட்சியினுடைய சிறப்பம்சங்கள் எதெல்லாம், அது வந்து நீங்கள் தொடர் செயல்பாட்டில் அதுக்கு குறிப்பு எழுதிக்கலாம். புரிஞ்சல்லவா? இக்தா முறை நடைமுறைப்படுத்திய ஆட்சியாளர்கள் யார், இக்தா முறை நடைமுறைப்படுத்திய ஆட்சியாளர்கள் யாரல் இல்லையா. அடுத்தது அங்காடி சீர்திருத்தம் யாருடைய காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது, அங்காடி சீர்திருத்தத்தினுடைய சிறப்பம்சங்கள் எதெல்லாம், இதெல்லாம் வந்து நீங்கள் தொடர் செயல்பாட்டில் எழுத வேண்டிய கேள்விகளாக்கும். புரிஞ்சல்லவா? அங்காடி சீர்திருத்த மாதிரி வேற ஒரு சமயத்தில் உருவான அந்த அதே மாதிரியான ஒரு செயல்பாடு என்ன, இது இடைக்கால இந்தியாவில் உருவான அது என்னங்கிறத நீங்கள் அது கண்டுபிடிச்சி எழுதி வைக்கணும். புரிஞ்சில்லையா? அடுத்தது முகலாய பேரரசை நிலைநாட்டியவர் யார், எந்த ஆண்டு நிலைநாட்டப்பட்டது, முகலாய பேரரசை நிலைநாட்டுவதற்காக நடத்தப்பட்ட போர் எது. புரிஞ்சில்லையா? கேள்விப்பட்டிருக்கிறோம்ல, அதுக்கு அது படிச்சிருக்கிற, அது எழுதி வச்சுக்கோங்க. புரிஞ்சல்லவா? முகலாய பேரரசனுடைய அக்பர் நடைமுறைப்படுத்திய அந்த மன்சப்தாரி முறை, மன்சப்தாரி முறை என்ன, அவர் அக்பருடைய காலத்தில் உருவான அந்த மதத்துக்கு பெயர் என்ன, அதனுடைய சிறப்பம்சங்கள் எதெல்லாம். புரிஞ்சில்லையா? இது வந்து நீங்கள் தொடர் செயல்பாடில் தனித்தனியாக எழுதி வச்சுக்கோங்க. அக்பர் கையகப்படுத்திய அந்த நாட்டரசுகள் எவையெல்லாம், அதை வந்து அட்டவணைப்படுத்தி எழுதி வச்சுக்கோங்க. புரிஞ்சல்லவா? அடுத்தது ஜாகிர்தார் முறைக்கு நடைமுறைப்படுத்தியது யார், அதனுடைய சிறப்புத்தன்மைகள் எதெல்லாம், சிறப்பம்சங்கள் எவை. புரிஞ்சல்லவா? இது வந்து நீங்கள் தொடர் செயற்பாட்டில் எழுதி வைக்க வேண்டியது. சோழர்களினுடைய வட்டார ஆட்சி அல்லது கிராம ஆட்சியினுடைய சிறப்புத்தன்மைகள் எதெல்லாம் இல்லையா, அவர்கள் நடைமுறைப்படுத்திய அந்த தேர்தல் முறைகள் அதை பற்றி நீங்கள் குறிப்பு எழுதி வச்சுருங்க. கிருஷ்ணதேவராயருடைய காலத்தில் நடைமுறைப்படுத்திய ஐயங்கார் முறை நாயங்கர் முறையினுடைய அந்த தனித்தன்மைகள் எதெல்லாம். புரிஞ்சல்லவா? கடைசியாக நம்ம பார்த்ததுன்னா சிவாஜியினுடைய காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட அந்த அஷ்டப்பிரதான்கள், அதில் வரக்கூடிய அமைச்சர்களும் அவர்கள் வகித்த பதவியும், இது வந்து நீங்கள் அட்டவணை போட்டு தொடர் செயல்பாடாக எழுதி வச்சுக்கோங்க. புரிஞ்சல்லவா? சரிமானவர்களை மீண்டும் அடுத்த ஒரு வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.